உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அப்ப உனக்கு பயந்து நீ இங்க இருந்து போகணும்னு சொல்றா? இதெல்லாம் எடுத்துக்க தாயமா, நான் உன் கண்ணிலே படமாட்டேன். தெரசாவை மட்டும் பத்திரமா பாத்துக்க. மரியாதையா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு சார். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க சார். இவ்வளவு நேரம் நான் போலீஸ்க்கு போன் பண்ணாம இருந்ததே பெரிய விஷயம். போலீஸ் எனக்கு புதுசு இல்லம்மா. என் பொண்ணுக்காகத்தான் நான் பரிதை வைக்கிறேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அக்கா முதல்ல நீங்க அவரை போக சொல்லுங்க. நான் போயிடுறேன் கண்ணு. நீ அம்மாவோட சந்தோஷமாயிரு தாய்மா. நம்ம பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. வாமா வந்து உட்காரு. அம்மா அவர் தான் போயிட்டாரு. நீ ஏன் உம்முன்னு இருக்க? கொஞ்சம் சிரிச்சு பேசு. தெரசா அவன் யாரோ அதெல்லாம் நீ மறந்துருமா? எனக்கு என்னமோ அவரு உன் கூட சண்டை போடதான் வந்திருக்காரு. ஆமாண்ட செல்லும், இனிமே அவனை நினைக்காத. நானும் நினைக்க மாட்டேன், நீயும் நினைக்காத, சரியா? இனிமே வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. சரிங்கம்மா. ஆமா புஷ்பா நர்ஸ் எங்கம்மா? அம்மாக்கு உடம்பு முடியலன்னு ஃபோன் வந்துச்சு, நேத்தே கிளம்பிட்டாங்க. சரிங்கம்மா. தெரசாவை பத்திரமா பாத்துக்கங்கம்மா. தெரசா இப்ப எவ்வளவு விவரமா இருக்கான்னு பாத்தீங்கல்ல? ஆமாம்மா, ஒரு 10 நிமிஷம் என் பொண்ணோட இருந்துட்டு போயிடுறேன். ஆ சரி இருங்க, போகும்போது சொல்லிட்டு போயிடுங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. அம்மா நான் உன் மடியில படுத்துக்கவா? வாடா படுத்துக்க. எனக்கு இப்பவும் செல்வம் மேல நம்பிக்கை வரல விஜய். என்னால எந்த முடிவும் எடுக்க முடியலையே. தாயம்மாவை வேற இன்னும் காணோம், அங்க என்ன நடந்திருக்கும்னு தெரியல. தாயம்மா பிடிவாதத்துக்கு முன்னால சிலுவை தோத்து தான் போயிருப்பான். அப்படின்னா தாயம்மாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு நீயே பதில் சொல்லு. நான் சிலுவை நடிக்கிறான் தான் சொல்லுவேன். அப்போ தாயம்மா நடிப்பை யதார்த்தமா பண்றாங்கன்னு சொல்றியா? எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுபடி நடந்துகிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சரி அவ்வளவுதானே, தாயமாவுக்கு தோன்றபடியே நடந்துகிட்டோம். இனிமே அவங்க பிரச்சனையில நம்ம தலையிட வேண்டாம். நீ ஏன் சொன்னாலும் கிரின் அதை பத்தி பேச போறதில்ல. கோகிலா என்ன? இல்ல மேடம், நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, நான் போயிட்டு அப்புறமா வரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வந்த விஷயத்த சொல்லு. அது வந்து தாயம்மா வீடு திறந்திருந்தது. தாயம்மா வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்துச்சு. வேற யாராவது அந்த வீட்டுல இருந்தாங்களா? வேற யாரும் இல்ல சார், தாயம்மா மட்டும் தான் உம்முன்னு வேலை பார்த்துட்டு இருந்தது. நீ எதுவும் கேக்கலையா? என் கிட்டதான் அது முகம் கொடுத்தே பேசறது இல்லையே. நான் எதையாவது கேட்க போய் வாய்க்கு வந்தது திட்டிடும். மேடம்
நீங்க யாராவது தாய்மாவை திட்டி அனுப்பிட்டீங்களா? ஏன்னா அந்த முகத்தை பார்த்தா அப்படிதான் இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கோகிலா. சரி மேடம், அயன் பண்றதுக்கு ஏதாவது துணி இருந்தா கொடுங்க மேடம். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு வந்து எடுத்துக்கோ. சரி மேடம், நான் வரேன். இசை மேடம், பார்க்கவே பாவமா இருக்கு. யாராவது போய் தாயம்மா கிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க. சரி, நான் கேக்குறேன், நீ போ. விஜய், நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? வேணும்னு சொன்னா கேட்கவா போற? உங்களுக்கு பிடிக்காதத நான் ஏன் செய்ய போறேன்? நான் போல. தாய்மா மேல முழுசா கோவமும் பட முடியல. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க உங்க மனசு துடிக்குதுல்ல? ஆமா, மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வீம்புக்குன்னு ஏதாவது ஒண்ணு பேசுறது. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.